கலர்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பராக பைனாப்பிளை வச்சு டேஸ்டியான ரெசிபி செய்ய போகிறோம். இது பேர் கிரில்டு பைனாப்பிள். வாங்க ரெசிபி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கோ. இந்த பைனாப்பிளை தோலெலாம் எடுத்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பைனாப்பிள் மேலே இருக்கிற தோல்லாம் சீவி எடுத்துக்கணும். செம்மையாக இருக்கும். பைனாப்பிள் மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீனாக சீவி எடுத்தாச்சு. இப்போ இந்த பைனாப்பிளை கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு பீஸை இந்த மாதிரி மிடலில் கட் பண்ணிக்கணும். எல்லா பீஸஸும் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் மசாலாஸில் தடவிக்கணும். இந்த கிரில்டு பைனாப்பிளுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னா, சர்க்கரை, மிளகாய்த்தூள், உப்பு, பெப்பர் பவுடர். எல்லா மசாலையிலையும் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பவுலில் ஆட் பண்ண பிறகு இந்த பைனாப்பிள் மேலே இந்த மசாலாஸ்லாம் தடவிக்கணும். இந்த மாதிரி எல்லா பைனாப்பிள்லையும் மசாலாஸை தடவிக்கணும். அடுத்து தவாவை எடுத்து தவில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும். தவா ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணி பைனாப்பிளை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், பைனாப்பிள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இந்த பைனாப்பிளோட சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான கிரில்டு பைனாப்பிள் ரெடி. நீங்களும் இதே மாதிரி கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குடுவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க.